ஹாய், திஸ் இஸ் விஜய். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். புல் ஸ்ட்ரீட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பங்கின் பெயர் வந்து இன்ஃபோசிஸ். இந்த இன்ஃபோசிஸ் இன்ஃபி என்று அழைக்கப்படும் இந்த இன்ஃபோசிஸோட காலாண்டு முடிவு இன்றைக்கி வெளியானது. இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த இன்ஃபோசிஸோட விலை வந்து 740 அப்படிங்கிற ப்ரைஸில் முடிவடைந்திருக்கு. கடந்த 3 மாத காலகட்டத்தில் இந்த பங்கோட விலை எடுத்து பார்த்தோம்னா அது குறைந்தபட்சம் 615 அப்படிங்கிற லெவலில் இருந்திருக்கு. அது அங்கேருந்து மேலே ஏறி வந்துட்டு 823 அப்படிங்கிற ப்ரைஸ் போயிட்டு இப்போ கீழே ஜோல்ட் அப்படி ஆகி 740 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்திருக்கு. இது நல்ல பங்கு தானா, இது நல்ல விலை தானா, இந்த காலாண்டு முடிவு எப்படி இருக்குது, இந்த காலாண்டு முடிவின் அடிப்படையில் நீங்கள் இந்த பங்கை வாங்கி வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாக, அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்கோட தலைவர் காமத் எப்போ உள்ளே வந்தாரோ அதன் பிறகு அதனுடைய லைம் லைட்லேருந்து அது கொஞ்சம் குறைஞ்சி தான் போச்சு. அது பங்கு கொஞ்சம் வீக் அப்படிங்கிறத சொல்லணும். தொடர்ந்து அடுத்தடுத்து உயர்மட்ட நிலையில் வந்து அதனுடைய நிர்வாகிகள் மாறிக்கொண்டே இருந்தாங்க. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போனால் இப்போ கடைசியாக வந்து அந்த விசில் ப்ளோயர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து இந்த இன்ஃபோசிஸ் வந்து முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யுஎஸில் வந்து குற்றச்சாட்டில் வந்து அவங்க அதை வந்து கலிஃபோர்னியாவில் வந்து கோர்ட்டுக்கு வெளியே செட்டில் பண்ணிக்கிறோம், பணத்தை கட்டிடும், ஃபைன் கட்டிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரன்சிக் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், ஆடிட் கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து என்ன நியூஸ் வருதுன்னா ஆடிட் கமிட்டி வந்து சொல்கிறாங்க இன்ஃபோசிஸ் வந்து எவ்விதமான தவறுகளையும் செய்யவில்லை அப்படின்னு. அப்படித்தானே சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய புக் வேல்யூக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் ப்ரைஸ் 740 வந்து கரலைட் ஆதான்னு பார்த்தா இல்லை. இவங்களோட புக் வேல்யூ படி பார்த்தோன்னா இது வந்து இன்னும் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிருக்க வேண்டிய ஷேர் ப்ரைஸ் வந்து 740 இருக்குது. ரைட், இப்போ இந்த காலாண்டு முடிவை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இவங்க கொடுக்குற காலாண்டு முடிவு வந்து 11% லாபம் அதிகரித்திருக்கதாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சத்தியம்லாம் கொடுத்தாங்க தான், ஓகோ ஓகோ ஓகோன்னு லாப கணக்குகள் காட்டிகிட்டே வந்தாங்க தான். அப்போ இன்ஃபோசிஸை நான் குறை சொல்லலை. இன்ஃபோசிஸ் அது மாதிரி செய்வாங்களான்றது எனக்கு தெரியாது. அப்போ இன்ஃபோசிஸ் பங்கை நாம் ஒரு முதலீட்டாளராக நீண்ட கால வளத்துக்காக வாங்கி வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியை போட்டோம்னா என்னுடைய பதில் இது தான். பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும், இந்த நிதிச்சந்தையை பொறுத்த வரைக்கும், ஒரு நிறுவனத்தோட பெயர் செய்தித்தாளிலோ மீடியாவிலே தொடர்ந்து அடிபட ஆரம்பித்தால் அந்த பங்கு கையில் இருந்தால் உடனே விட்டு வெளியே வந்துவிட வேண்டும். தொடர்ந்து அந்த பங்கை வந்து வைத்திருக்கக்கூடாது. அந்த செய்தி நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி தான், கெட்ட செய்தியாக இருந்தாலும் சரி தான். நல்ல செய்தியாக இருந்தால் போனஸ் கொடுப்பாங்க, கம்பெனி விரிவாக்கம் பண்ணுறாங்க, அப்படியே இருந்தாலும் கூட இதுவரைக்கும் அனுபவித்த லாபம் போதும்னு அதை விட்டு விலகி வந்து அடுத்த பங்குக்கு தாவிடணும். அதுதான் வந்து ஒரு நியாயமான ஒரு இன்வெஸ்டரோட அணுகுமுறையாக இருக்கும். அதே போல் ஒரு பங்குக்கு வந்து கெட்ட செய்தி வருது, அப்போ அந்த பங்கை நீங்கள் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் நஷ்டத்தில் வச்சுருந்தாலும் கூட நஷ்டமாகவே இருந்தாலும் அதை தூக்கி தலையை சுற்றி தூக்கி தூர போட்டுட்டு வேறு பங்கை நோக்கி போய்விட வேண்டும். அப்படி தான் செய்யணுமே தவிர, இது நான் வாங்கிட்டேன் இது நல்லா இருக்குது, வாங்கிட்டேன் நல்லா இருக்குது, இல்லை இல்லை நல்ல நியூஸ் கொடுத்துருக்காங்க, விசில் ப்ளோயர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட இல்லைன்னு இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, இது ரொம்ப நல்ல கம்பி கம்பெனி, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்லாம் நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கிட்டு நாம் ஒரு பங்கின் மேலே அபிமானம் வைத்திருந்தோம்னா கடைசியாக நஷ்டமடைய போகிறது நாம தான் இருப்போம். அப்போ நீங்கள் வந்து ஒரு முதலீட்டாளராக இருந்தால் இன்ஃபோசிஸ் பங்கை வச்சுக்கணுமா வேண்டாமா? இவ்வளவு செய்திகள் வந்திருக்கு, இவ்வளவு குருட்டல் குருட்டல் வந்திருக்கு, இவ்வளவு நிர்வாகிகள் மாறியிருக்காங்க, தலைமை அதிகாரிகள் மாறியிருக்காங்க, பங்கின் விலை வந்து வேகமாக போக மாட்டேங்குது, போனஸ் கொடுத்த பிறகு கூட குப்புக்குன்னு ஏற மாட்டேங்குது. அப்போ அந்த பங்கை வச்சிருக்கணுமா வச்சிருக்கணும்னு கேட்டால் வைத்திருக்க வேண்டாம் அப்படிங்கிற என்னுடைய கணிப்பு, என்னுடைய முடிவு, என்னுடைய பரிந்துரை. அப்போ இந்த ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே ஐடி பங்குகளை வைத்திருக்கலாமான்னு பார்த்தா நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன், நம்ம உலக புகழ்பெற்ற இவரே நம்ம வாரன் பஃபெட்டே வந்து ஐடி பங்கில் வந்து எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாராம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார், நான் பொதுவாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தயாரிக்கிற பொருளை நான் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கணும், கண்ணால் பார்க்க முடியாத பொருளை வந்து நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிம்பாரு. அப்போ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க தயாரிக்கிற பொருளை வந்து நம்ம இன்டேஞ்சிபிள் பார்க்க முடியாது. இப்போ இந்த இன்ஃபோசிஸ் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 வருடங்களுக்கு முன்னாடியே என் மனசில் ஒரு சின்ன பொறி தட்டுச்சு. எப்படின்னா
ஒரு பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து ஃபின்ஃபோசிஸ் அப்படின்னு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா நேஷனலைஸ் பேங்க்கும் அந்த சாஃப்ட்வேர் தான் வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரில் நிறைய பக்ஸ் இருக்குது. அடிக்கடி வந்து அதில் வந்து யூசருக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ராப்ளம் வர மாதிரி அந்த சாஃப்ட்வேர் இருக்குன்னு நேரடியாக பார்த்துருக்கேன். என்னுடைய அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்கில் வந்து பேங்க் மேனேஜர் சொல்லுவாங்க, நாங்கள் என்ன சார் செய்கிறது, இந்த சாஃப்ட்வேர் இப்படி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஒரு சாஃப்ட்வேரை ஒரு பேங்கிங் செக்டருக்கு ஃபுல்லாக ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்க பண்ணும்போது அதிலேயே சின்ன சின்ன பிளைகள் இருக்கும்போது இவங்க என்னத்தை செஞ்சு கழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் முன்னாடி ஏற்பட்ட போது, அப்போவே எதுவும் வேண்டாம் இன்ஃபோசிஸை நம்ம எடுத்துருவோம் போர்ட்ஃபோலியோனா, அப்போ நான் முடிவு பண்ணி எடுத்துகிட்டு நான் இப்போ என்கிட்ட ஒரு சல்லி பங்கூட கிடையாது இன்ஃபோசிஸில் கிடையாது, மற்ற ஸ்டாக்கில் இருக்குது. ஐடி செக்டர் எனக்கு ரொம்ப பிடித்தமான செக்டர். ஆனால் ஐடி செக்டரில் கூட இன்ஃபோசிஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறது வந்து ப்ரீஜிடிஸ்லாம் எதுவும் கிடையாது, இதோட சேச்சுரேஷன் முடிஞ்சு போச்சு. இன்ஃபோசிஸ்ங்கிறோட லைம்லைட்டு, இந்த விப்ரோட லைம்லைட் அதெல்லாம் எப்போயோ முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் வந்து அது வந்து நம்ம தர்பார் படம் மாதிரி தான். தர்பார் படத்தில் 70 வயசில் நம்ம தலைவர் வந்து என்ன தான் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் விஜய் அஜித்துக்கு அப்புறமே ஜென்ரேஷன் வந்து போச்சு, அவங்களே வந்து ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே போயிட்டாங்க பழசுங்கிற மாதிரி வந்து மாஸ் ஒப்பீனியன் இருக்குது. அப்போ இன்ஃபோசிஸோட பங்கில் முதலீடு பண்ணி கிடைக்கக்கூடிய வருமானம் பெற்ற காலங்கள் எல்லாமே 10 வருடம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவோ நிறுவனங்கள் வந்துடுச்சு, சின்ன சின்ன ஐடி ஸ்டாக்ஸ் இருக்குது, இல்லை ஒரு மீடியாக்கார் லெவலில் ஐடி ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்போ இன்ஃபோசிஸ் பங்கு வந்து முதலீட்டுக்கு யாருமே எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் விரும்புனா ஏற்றுக்கலாம், விரும்பலைன்னா விட்டுறலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு ஏதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க, நான் உடனே பதில் கொடுக்குறேன். அப்போ என்ன செய்யலாம் இப்போ ஐடி செக்டரில் வந்து, ஐடி செக்டரே நான் இந்த மாதிரி சொல்கிறேன், ஐடி செக்டர் வேண்டாங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டிங்க அப்படின்னா, புதுசாக என்ன தொழில் வந்து என்ன செக்டாரு அடுத்த 3 அல்லது 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பெருசாக வளருமோ அந்த மாதிரியான ஒரு செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் போய் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து நல்லாயிருக்கும். எப்போ முத முத வந்து ஐடி அப்படின்னு ஒன்று வந்தபோது அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி லாபங்கள் பார்த்தோமோ, அதுபோல் இப்போ வந்து என்ன செக்டார் வளர்ந்து வருமோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. இப்போ இன்ஃபோசிஸ் வேண்டாம்னா வாட் நெக்ஸ்ட்? ஐடி செக்டர்லேயே அடுத்து என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து டிசிஎஸ், ரெண்டாவது இன்ஃபோசிஸ். ரெண்டாவது இன்ஃபோசிஸ் ஃபஸ்ட்டு கிடையாது, டிசிஎஸ் தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது இன்ஃபோசிஸ், மூணாவது HCL டெக், விப்ரோ, அப்படி அந்த ஹைராக்கி அப்படி போயிட்டுருக்கும். அது எல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடுமாற்றத்தோடு தான் அவங்க வந்து தட்டி தடுமாறி லாபத்தை வந்து கொண்டு வராங்க. இப்போ இதிலே மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 1% 1.5%லேருந்து 4.5% வரைக்கும் லாப அதிகரிப்புங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ரீட் டாக் அப்படி இருக்குது. ஆனால் 11 கொடுத்துருக்காங்க இவங்க வந்து 4.5% வரைக்கும் லாபங்கள் வரலாம், அதிகரிக்கலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கணித்து அதை ஸ்ட்ரீட் டாக்காக கொடுக்கும்போது அதை விட கூடுதலாக ஒரு 6 அல்லது 7% இல்லை 8% வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா, சரி இப்போ ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனை விட இவங்க மிஞ்சிருக்காங்க, மேலே வந்திருக்காங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட டபுள் பண்ணுற மாதிரி வந்து 11% நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அங்கே ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் அப்படி ஓரமாக உட்காந்துருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அப்போ இன்ஃபோசிஸை முதலீட்டுக்கு வைத்துக்கொள்ள வேண்டாம். வேறு என்ன செய்கிறது? ஏதாச்சும் நல்ல ஐடி செக்டர் இருந்தால் பாருங்கள். அந்த ஐடி செக்டர்லேயே வந்து அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, ஆன்லைன் டிரான்சாக்ஷனு, கிரிப்டோ, அந்த லெவலில் எந்த கம்பெனி பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது ஐடி செக்டரே வேண்டாம் அப்படின்னு வேறு செக்டர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேறு செக்டர் என்ன ட்ரை பண்ணலான்னு பார்த்தா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் அல்லது உலக அளவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு இண்டஸ்ட்ரி தான் வந்து டாப்பில் இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் அந்த இது, இன்னொன்று வந்து அதுக்கு ரிலேட்டடாக என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து எப்படின்னா, இப்போ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வழியாக வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. தியேட்டரில் வந்து படங்கள் யாரும் பார்க்க வரதில்லை, பட் மொபைலில் பார்த்தீங்கன்னா படம் தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கறதுனால அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது ஃபுட்டு. ஃபுட்டு வந்து எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து நின்றுக்கிட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அதில் சில ஸ்டாக்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நம்ம பிளாக்ல. அப்புறம் அடுத்து வந்து பார்க்க போனால் வந்து சாப்பிட்டா என்னாக உடனே என்னாக நோய் தான் வரும். இப்போ இருக்க சாப்பாடு சாப்பிட்டா நோய் தான் வரும். அப்போ வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது. அப்போ ஐடி தீக்கு போட்டுட்டு இது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியும்
அண்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரி அதில் கூட ஸ்டாக்கை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா அடுத்த சில வருடங்களில் நீங்கள் இதே ஐடி ஸ்டாக்கை இதே இன்ஃபோசிஸை வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா கூட கிடைக்கக்கூடிய லாபத்தை விட பல மடங்கு அந்த செக்டரில் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்குற மாதிரியான அமைப்பு தான் இப்போ இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. புல் ஸ்ட்ரீட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுக்கிட்ட போனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் நம்பர் காட்டும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் எதுவும் காமிச்சு அப்படின்னா அது ஒரு அடி அடிங்க, உங்களுக்கு அப்டேட் தொடர்ந்து வந்துட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய புல் ஸ்ட்ரீட் பிளாகோட அட்ரஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த பிளாகில் வந்தால் கூட அங்கேயும் அப்பப்போ வந்து மார்க்கெட் அப்டேட்ஸு, சில ஸ்டாக்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு, ஆர்டிகல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகத்தை கொடுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய்.